வெல்கம் டு சசிஸ் கிச்சன் கிளப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சிம்பிளான ஈஸியான பொட்டேட்டோ சாகு பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு கப்பு ஆனியன் எடுத்துக்கோங்க. இது ஒரு பெரிய ஆனியன், பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு கப் தக்காளி. நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன், சின்ன சின்னதாக, பெருசாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. அடுத்தது இதுக்கு மெயினான ஐட்டம் ஆட் பண்ண போகிறோம், உருளைக்கிழங்கு. 2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப் வந்து 5 உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம போட்டு ஆனியன், தக்காளி, உருளைக்கிழங்கு நல்லா முழுகிற வரைக்கும் 2 கப்பு தண்ணி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். 4 விசில் வந்தாச்சு, ப்ரெஷர் கம்மியான பிறகு நான் தண்ணி எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த வேக வச்ச வெஜிடபிள்ஸை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா ஒன்றும் பாதியாக மேஷ் பண்ணுங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணாதீங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது எல்லாமே தனித்தனியாக தெரியும். பாருங்கள், நான் இந்த அளவு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க தண்ணி இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு கிரேவி மாதிரி கிடைக்கும். தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவு இருக்கணும். கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் நம்ம சப்பாத்தியோடு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். தேவையான உப்பு, வெல்லம் 1 ஸ்பூன், அடுத்தது இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் கரம் மசாலா, நான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா ஃப்ளேவர் நிறைய வேணும்னா நீங்கள் 3 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா 2 ஸ்பூன் போதும். அடுத்தது 1 ஸ்பூன் சில்லி பவுடர். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். அப்படி தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இது அந்த அளவு போதும். பாருங்கள், நல்லா கொதிச்சாச்சு. பாருங்கள், இது ரொம்ப சிம்பிள். சில்லி பவுடரும் கரம் மசாலா மட்டும் நம்மக்கிட்ட இருந்தால் போதும். பூண்டு, இஞ்சி, தேங்காய் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. அடுத்தது நம்ம மேஜிக்கான விஷயம் ஆட் பண்ண போகிறோம், அதுதான் சோம்பு. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் சோம்பு. எண்ணெயில் போட்டு பொரிக்க வச்சுருங்க. பொரிஞ்சதும் நம்ம கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சோம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இந்த இந்த கிரேவிக்கு டேஸ்ட் கொடுக்கும். இந்த கிரேவி மேலே போட்டாச்சு. அடுத்தது கொத்தமல்லி எடுத்திருக்கேன், கொத்தமல்லி போட்டுருங்க. கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க.
இந்த சோம்பு தான் நம்மளுடைய இந்த பொட்டேட்டோ சாகுக்கே ஃப்ளேவர் கொடுக்கும். சோம்பு இல்லைன்னா டேஸ்டே கிடையாது. பாருங்கள், நம்ம டேஸ்டியான சிம்பிளான பொட்டேட்டோ சாகு ரெடி. இப்போ நான் இன்றைக்கி சப்பாத்தி பண்ணியிருக்கேன். சப்பாத்தியோட சைட் டிஷ் வந்து பொட்டேட்டோ சாகு தான். இந்த சாகு இருந்தால் ரெண்டு சப்பாத்தி எக்ஸ்ட்ரா போகும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.